வெல்கம் டு இந்து கிச்சன். பாருங்கள், எங்கள் வீட்டில் புது வரவு வந்திருக்காங்க. இவங்க வந்து இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு கூண்டில் வந்து 4 குறி 200 ரூபா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு இதை பார்த்த உடனே, இந்த குருவிங்களை பார்த்த உடனே, அவங்க நெல்லெலாம் போட்டிருந்தாங்க, ஆனால் வந்து தண்ணி இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அந்த குருவிங்க ஃபேஸில் எனக்கு தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பாட்டியை பார்க்க இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வெயிலில் உட்காந்துட்டு அந்த பாட்டி வித்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒன்று வாங்குவோம்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே வாங்கணும் ஆசை தான், ஆனால் என்கிட்ட வந்து 200 ரூபா தான் கையில் இருந்துச்சு. ஸோ ஒரு கூண்டை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும் தினையும் வச்சேன். வச்ச உடனே அந்த தண்ணியை தான் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு அப்படி கடகடன்னு குடித்தாங்க. அது அதை விட ஒரு விஷயம், நான் அந்த இதை வந்து இந்த வலையை வந்து நீக்கிட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ அதை நீக்கினதும் அது நார்மலாக ஒன்றா வந்துடும் நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அதில் 2 குருவிங்க வெளியில் வந்து எங்கள் வீட்டில் ஹாலில் விளாண்டுட்டு இருந்துச்சு. அதை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த மீன் வலையை வச்சு பிடிச்சி கூண்டில் மறுபடி போட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து நான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அந்த கூண்டில் நான் விட்டுறேன். வாங்க, இங்கே பாருங்க. இப்போ இவங்க கூட வந்து நான் இவங்களை விட போகிறேன். எப்படி விட்டால் இவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு வேறு தெரியல. சரி, விட்டு பார்ப்போம். சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வேறு கூண்டு மாற்றிக்கலாம். சரிங்க, நான் இதை வந்து எங்கள் கூண்டில் இவங்களை விட போகிறேன். விட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத நான் வீடியோ போடுறேன்.